ஓம் மகா கணபதியே நமக வணக்கம். நேர்களே, நம்ம வந்து இதில் ஒரு புது முயற்சியாக மே 15th ஜூன் 15th வரைக்கும் இருக்கக்கூடிய 30 நாட்களுக்கு, இது குறிப்பாக சொல்லணும்னா வைகாசி மாதத்தின் பலன்கள், அட்லீஸ்ட் வந்து நமது நேயர்கள் எல்லோரும் தமிழ் மாசம் என்பது எதுலேருந்து எது வரைக்கும் வருது, இப்படிப்பட்ட மாதம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இப்படி அந்த மே 15th ஜூன் 15th வரைக்கும் இருக்கக்கூடிய வைகாசி மாதத்தின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக மேசராசினியர்கள். மேசராசினியர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக கொஞ்சம் தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியது, என்னால் முடியும், நான் செய்வேன், செய்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு சுகபோகமாக வெற்றிகரமாக மன திருப்தியாக ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாகக்கூடிய ஒரு மாதம். எப்பொழுதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் 3, 6, 10, 11 இருந்தாருன்னா மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். இதுவரைக்கும் தள்ளி போட்ட ஒத்தி போட்ட காரியங்களை எல்லாம் எடுத்து நடத்துகின்ற அளவிற்கு உனது மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. அதே போல் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? சூரியன். இந்த சூரியனை பொறுத்தளவு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பகை பெற்றிருக்கிறார். இருந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன வேலை தான். எப்படின்னு கேட்டால், பெரியவர்கள், மூத்தோர்கள், உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்தவர்கள், இவங்களையெல்லாம் கொஞ்சம் மதிக்கணும், அவங்க கூட கொஞ்சம் கைகோர்த்துட்டு போகணும். இப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அட்ராச்சக்காங்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல தகவலெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி ஆகி அவர் அங்கிருந்து ரிவர்ஸில் பின்னாடி போய் பலன் செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் வரும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு சொத்துகளையும் சுகங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் மகா வெற்றிகளையும் அளிக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நினைத்த காரியம் நடப்பதற்கும் தொட்ட காரியம் துலங்குவதற்கும் மிகப்பெரிய விருத்திகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் உயர் கல்வி என்று சொல்லக்கூடியதையும் நாம் பார்க்கலாம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற காரணத்தால் இதுவரையிலும் இந்த இடத்துல போய் என்னால் படிக்க முடியுமா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்றெல்லாம் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நுழைவதற்கும், நல்ல நினைத்த மாதிரி ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கும், குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் அத்தனை பேர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை. நீங்கள் நினைத்தபடி நினைத்த இடத்துல போய் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இதே நேரத்தில் 10, 11ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகமும் வக்ரகதி பெற்று அவர் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து அமர்கிற காரணத்தினால, இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா என்னாகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி சந்திரனாக இருக்கிற காரணத்தினால தாயின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பயணங்கள் செய்கின்ற போது சற்று உஷாராக இருக்க வேண்டும். வீடு வாங்க போகிறோம், நம்பிக்கையான இடத்துல தான் வாங்குகிறோமா, அட்வான்ஸ் கொடுக்குறோமா, பணத்தை எண்ணி கொடுக்குறோமா, அதுக்குண்டான அட்டாட்சி பெற்றுக்கொண்டோமா, இப்படிங்கிறதெல்லாம் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக செய்கின்ற தொழில்களிலும் நீங்கள் 1-2 நல்லா செக் பண்ணிட்டு காரியத்தை பண்ணுனீங்கன்னா மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தம் இந்த மேசராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்தின் பலன்களாக பார்க்கிற போது நிச்சயமாக எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கும் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கும், இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்த இடங்களில் தங்களை அமர வைத்து தாங்கள் கற்றுக்கொள்ளுவதற்கும் ஏற்றதொரு மாதம். வெற்றி பெறுங்கள், மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.